காற்றில்லாமல் உயிரில்லை, சுவாசம் இல்லை, குளிர்ச்சி இல்லை. காற்றின் மூலமே ஒலிகள் காதுகளை அடைகின்றன. காற்று பலமாய் அடிக்கும் இரவில் ஒரு துளி வாசனை திரவம் அரங்கத்தையே அசத்தும். வீசுகிற வேகத்தை பொறுத்தே காற்றை தரம் பிரிக்கிறோம். மென்மையாய் வந்து பூக்களில் மேனியை தடவும் போது மொட்டுக்கள் யாவும் கொட்டாவை விட்டு மலர்கின்றன. அதுவே வேகமாய் வந்தால் இருக்கும் பூக்களை உதிர்த்து விட்டு செல்கிறது. கோபமாய் அடித்தால் செடியையே ஒடித்து விடுகிறது. தமிழ் இலக்கியத்தில் வீசும் திசையை பொறுத்து காற்றுக்கு பெயர் வைத்தார்கள். தெற்கில் வீசினால் தென்றல், வடக்கிலிருந்து வந்தால் வாடை, கிழக்கில் கொண்டல், மேற்கில் கோடை. வீசுகிற காற்று வெட்ட வெளியிலா வயல்வெளியிலா என்பதை பொறுத்து பல்வேறு இடங்களில் அவற்றுக்கு பலவித பெயர்கள். பனிமுகடுகளில் வீசும் காற்று நம்மையே மூடிவிடும். பாலைவனத்தில் எழும் சூறாவளி உடலின் துவாரங்கள் அனைத்திலும் மண்ணை தூவும். புயலுக்கு பின் இயற்கையில் அமைதி இருக்கலாம், ஆனால் இதயத்தில் இருப்பதில்லை. உதிர்ந்த உயிர்கள், அதிர்ந்த கட்டிடங்கள், இடிந்த இல்லங்கள், நொடிந்த குடும்பங்கள், நொறுங்கிய வாகனங்கள், உடைந்த பாலங்கள், தகர்ந்த சாலைகள் என்று சேதப்பட்டவற்றை காணும்போது நமக்குள் வீசும் சூறாவளி எளிதில் அடங்குவதில்லை. நற்செய்திகள் தொடரும்.